ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹாஃப் ஆடரை பற்றி பார்ப்போம். ஒரு ஹாஃப் ஆடர் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு இன்புட் பிட்ஸு, அதாவது ரெண்டு பைனரி நம்பர்ஸை ஆட் பண்ணும். அப்படி ஆட் பண்ணி நமக்கு சிங்கிள் டிஜிட்டாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சம்மில் எழுதுவோம். ஒருவேளை டபுள் டிஜிட்டாக வந்துச்சு அப்படின்னா அதில் சின்னதாக இருக்கிற நம்பருக்கு நம்ம சம்மலையும், பெருசாக இருக்கிற நம்பரை நம்ம கேரியிலையும் நம்ம எழுதுவோம். அதாவது இந்த சம்மை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா LSB, அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கேரியை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா MSB, அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஏபின்னு ரெண்டு இன்புட்ஸ் இருக்குது, இதில் ஜீரோவையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 + 0 = 0, அதாவது நமக்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் இதை நம்ம தூக்கி சம்மில் எழுதிக்கிறோம். கேரியிலையும் 0, 0 + 1, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு 1 சிங்கிள் டிஜிட் தான் நமக்கு கிடைக்குது. அதனால் இதை நம்ம சம்மில் எழுதிக்கிறோம். கேரி =0. இப்போ 1 + 0, 1 + 0 ஆட் பண்ணுறப்ப அதே மாதிரி நமக்கு 1 தான் கிடைக்குது. அதனால் இந்த 1 நம்ம சம்மலையும் 0 கேரியிலையும் எழுதிக்கிறோம். 1 + 1 = 10 நமக்கு கிடைக்குது. இதில் 0 LSB, 1 MSB, அதனால் இந்த 0 நம்ம சம்மலையும் 1 நம்ம கேரியிலையும் எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, சம் = சம்மில் எங்கெங்கெல்லாம் 1 இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது. இதுக்கு பேரலலாக உள்ள இன்புட்ஸை பாருங்கள், பார்த்தீங்கன்னா 0 1 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே 0 இருக்கிறதுனால A bar, இங்கே 1 இருக்கிறதுனால B, ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு 1 இருக்கிறதுனால இதுக்கு பேரலலாக உள்ள இன்புட்ஸு 1 0 இருக்குது. அதனால் A B bar அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி A bar B + A B bar நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா A XR B அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ கேரியோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, கேரி =, கேரியில் எங்கெங்கெல்லாம் 1 இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது. அதுக்கு பேரலலாக ஒரு இன்புட்ஸ் பார்த்திங்கன்னா 1 1 அப்படின்னு இருக்கிறதுனால AB அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதற்காக நம்ம கேமை போடணுன்னு அவசியம் இல்லை, கேமை போட்டாலும் நமக்கு இதே ஆன்சர் தான் வரும். இப்போ இதுக்கான லாஜிக் டயக்ராம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ABன்னு ரெண்டு இன்புட்ஸு, சம்மில் வந்து AXR B இருக்கிறதுனால ஒரு XR கேட்டு, இதில் கிடைக்கிற ஆன்சர் வந்து சம்மு. கேரியில் ABன்னு இருக்கிறதுனால AB ரெண்டுத்தையும் அண்டிகேட்டில் போட்டுக்கோங்க. போட்டாக்கா இங்கே நமக்கு கிடைக்கிறது கேரி. இதுதான் ஒரு ஹாஃப் ஆட்ரோட ஒர்க்கிங் ஆப்ரேஷனு. அடுத்து வர வீடியோவில் ஃபுல் ஆட்ரை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களோட சந்தேகங்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.